கண்டிப்பா அம்மா உங்களுக்கு முளைக்கட்டின ராகி மாவு வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறப்பா. வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம். இப்பப்பா அம்மா வந்து ராகி எடுத்திருக்கேன். ராகி வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம். இந்த ராகியை வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிக்கணும். ஏன்னா இதுல ராகில வந்து டஸ்ட் நிறைய இருக்கும். மூணு வட்டம் நாலு வட்டம் நல்லா கழுவிட்டோம்னா ராகி வந்து நல்லா சுத்தமாயிரும். அப்புறம் நல்ல தண்ணியை நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியை வச்சு நல்லா நல்லா ஊத்தி நம்ம ஒரு ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ராகியை எடுத்து நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் துணியில ராகியை வந்து அந்த துணியில வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தண்ணி ஒரு பிட்டு இல்லாம நம்ம நிறுத்துக்கணும். நிறுத்துட்டு நல்லா அது ஒரு பொட்டணமா போட்டுடணும். பொட்டணத்தை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ள நல்லா மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 24 மணி நேரம் அதை வந்து முளைக்கட்ட வைக்கணும். 24 மணி நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ராகி வந்து நல்லா முளைக்கட்டி வேர் விட்டு அழகா இருக்கும். முளைக்கட்டினதை வந்து பொட்டணத்தை ஓபன் பண்ணி ஒரு ஒயிட்டான துணியில நல்ல துணியில நம்ம வந்து ஒரு ரூம்புடைய டெம்பரேச்சர்ல அதை நல்லா வந்து விரிச்சு விட்டு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா காய விடணும். நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம மிக்சியில அடிச்சிடணும், பவுடர் ஆக்கிடணும். அம்மா வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீடு போட்டுக்கொடுப்போம். இப்போ 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீடு போட்டுட்டோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடில்ப்பா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. நல்லா நிறைய இந்த ஃப்ளாக்ஸில் வந்து ஒமேகா 3 இருக்குது. நம்மளுக்கு மூட்டுக்கு இடுப்புக்கு இதுக்கெல்லாம் நல்லா நம்மளுக்கு சிறந்த மருந்து. இப்போ நம்ம உடம்புக்குப்பா நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கிட்டோம்னா முடியும் நல்லா கருகருன்னு நல்லா வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். ஃப்ளாக்ஸ் சீடு நம்ம சாப்பிட்டோம்னா ஆனால் நம்ம வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடித்தாதான் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கோம், மண் கடாய் வச்சிருக்கோம். இதில் நம்ம 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீடை இதில் போட்டுக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு இதை பொன்னிறமாக லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ ஃப்ளாக்ஸ் சீடு கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ லைட்டாக வெடிக்குது. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போப்பா அம்மா வந்து முளைக்கட்டின ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த முளைக்கட்டின மாவு வந்து நம்ம வந்து 1-3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சிக்கிடுவோம். இப்படி கரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட்டி உழுகாது. கரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி வந்து சூடாகிட்டு வருது. நம்ம கரைச்சி வச்சுருந்த முளைக்கட்டின ராகி மாவை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்துப்பா இருந்த முளைக்கட்டின ராகி மாவை நம்ம வந்து இதை வந்து நல்லா கரைச்சி கடாயில் ஊற்றிருக்கோம். கடாய் வந்து நல்லா வந்து சூடாயிருக்கு. கொஞ்சம் இதை நல்லா கைவிடாமல் நம்ம கொஞ்சம் நல்லபடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா கீழே வந்து மாவு பொடிஞ்சு கருகிக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ வந்து நல்லா ராகி வந்து நல்லா வெந்து வருது. இப்போ கொஞ்சமாக பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோமா. பிங்க் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. ராகி வந்து நல்லா வெந்துருச்சு. ராகி நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் உள்ள வேர்கள் பூரா நமக்கு நல்லா ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள். இந்த கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ராகிக்குள் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து கேஸை வந்து அப்போதே ஆஃப் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த மண் கடாயில் உள்ள சூட்டில் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா ஆறிச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பொடியாக்கிக்கிடுவோம். இப்போ ஃப்ளாக்ஸ் சீடை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டுடைய தோலை சீவிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதே மிக்சியில் நம்ம இந்த கேரட்டை வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பொடிசாக மிக்சியில் அடிபடுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன்ப்பா. முந்திரி பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 5 பீஸு இதை இதில் போட்டுக்கிடுவோம். பாதாமையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இதை இதோடைய தோலை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதையும் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கிடுவோம். பாதாம் பாதாமில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குப்பா. அதனால் நம்ம வந்து இப்படி இந்த பாதாம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும்.
இப்போ ஒரு 6 பீஸ் பாதாம் எடுத்து போட்டுக்கிட்டோம். இது வந்து பேர்ச்சம்பளம். பேர்ச்சம்பளம் வந்து நார்மலா நம்ம சாப்பிற பேர்ச்சம்பளம் வந்து நம்ம அதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்சு போன பேர்ச்சம்பளத்தை இப்ப போட்டிருக்கேன். உங்க வீட்டுல நார்மலா நம்ம சாப்பிடுவோம்ல எப்பயும் அந்த மாதிரி பேர்ச்சம்பளத்தை ஒரு 4 பீஸ் போட்டுக்கோங்க. பேர்ச்சம்பளத்துல அதிகமான உங்களுக்கு அயன் சத்து இருக்கு, ரத்த சோகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பேர்ச்சம்பளம் சாப்பிடமே தான் நம்மளுக்கு நல்ல ரத்தம் வந்து அதிகரிக்கும். இப்போ நான் ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். இந்த பட்டையை நம்ம இதில் போட்டுக்குருவோம். இந்த பட்டை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, நல்ல வெயிட்டுக்கும் நம்ம வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புல உள்ள வெயிட்டையும் நல்லா குறைக்கும். இந்த அளவுக்கு சின்ன சில்லாக எடுத்திருக்கேன் தேங்காவும். தேங்காவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காவையும் ஒரு சில்ல அளவுக்கு இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் உங்களுக்கு இதை வந்து அரைச்சி கொண்டு வரேன். இப்போ வந்து அம்மா வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுப்பா, தண்ணி ஊற்றாம தான் அடிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அதில் உள்ளதுலே அப்படியே அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிண்டி வச்சுருந்த ராகி இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம ஃப்ளாக்ஸீடு பொடி அடிச்சிருந்தோம் இல்லையா, இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு கால் ஆப்பிள் எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அம்மா வந்து நான் ஒரு கால் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் உடைய தோலை சீவிடுவோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ராகி கூழ் ஊற்றிக்கணும். இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொண்டுறேன். அடிச்சு கொண்டு வந்தாச்சு, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ மீதி கொஞ்சம் நம்ம முளைக்கட்டின ராகி கூழ் இருக்குது, இதில் வந்து நம்ம தயிர் விட்டுக்குறோம். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கப்பா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும், கிளாஸில் ஊற்றிக்கணும். இந்த ராகிக்குள்ளே தயிர் விட்டுருக்கோம் இல்லையா, தயிரும் மோரும் விட்டுக்கிடணும். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும், சின்ன வெங்காயம் இருக்கும்ல நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடணும். ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி போட்டு நம்ம குடித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியானது. அவ்வளோதான்ப்பா, நம்ம முளைக்கட்டின ராகி மாவை வச்சு 2 ரெசிபி உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். இது அருமையான இந்த ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே இதை வந்து நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதிக நேரம் பசிக்காது, பசியும் நல்லா தாங்கும். நம்ம உடம்புல உள்ள எனர்ஜிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டின ராகி மாவில் கூழில் நம்ம இந்த மாதிரி நம்ம பழங்கள்லாம் நம்ம பழம் காயெல்லாம் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல எனர்ஜியாக இருப்போம், நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து டயர்டாகாது, நம்மளுக்கு எனர்ஜியே நல்லா கொடுக்கக்கூடியது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.